ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த நான்காவது மாதத்தை தொடங்கி முதல்லிருந்து வெள்ளியாக இன்றைக்கு நாங்கள் கூடி வருகின்ற வாய்ப்பை தந்திருக்கிறீர். நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்த வண்ணமாக காணொளியின் மூலமாக இந்த வெள்ளிக்கிழமை ஆறில் பங்கேற்க வாய்ப்பு அளித்திருக்கிறீர். தியானத்தின் நீரை ஆசீர்வ தந்திட வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலில் 90வது பாடல் 40 நாள் ராப்பகல் என்கிற பாடலை பாடுவோம். ஜபம் செய்வோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கத்தர் உண்டு பண்ணினாலில் களி கூர்ந்து மகிழ கடவும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்காத அஸ்தமிக்கும் திசை மட்டும் கத்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நமக்கு பாவம் இல்லைபமானால் நம்மை நாமே வஞ்சர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை, பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன் அல்லன், உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன்.
ஆகவே நாம் யாவரும் நாம் இருந்த இடத்திலே முழங்காற்படியிட்டு நம்முடைய பிழைகளை நாம் உணர்வோமாக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எங்கள் பிழைகளை நாங்கள் உணர்கின்றோம். இந்த தொற்று நோயிலிருந்து எங்கள் உலக மக்கள் அனைவரும் காப்பாற்றி வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமீன். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 11:1-10. எபிரேயர் 11:1-10. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவே இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொள்ளப்பட்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினுள்ளானதற்கும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படிக்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரவாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் என்பதே. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை மாலை காணொளியின் மூலமாக தியானத்தில் பங்கேற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 11:1-11. ஒருவேளை இந்த புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி நூல்களைத் தவிர ஒவ்வொரு பட்டணத்தையும் குறிப்பிட்டு அங்கே நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக எழுதப்பட்டிருக்கின்ற இந்த நிருபங்கள் எல்லோரும் அங்கே பட்டணங்கள் அல்லது தனிப்பட்ட பெயர்களை கொண்டது.
ஆனால் இந்த 27 நூல்களில் மாத்திரமே ஒரு ஒட்டுமொத்த இனத்தையும் குறிப்பிடுகின்ற ஒரு சொல்லாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தெசலோனிக்காவில் இருக்கின்ற மக்களுக்கு மாத்திரமல்ல, கொலை செய்யப்பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு மாத்திரமல்ல, ஒன்று யோவான் என்கின்ற அவருடைய மக்களுக்காக மாத்திரமல்ல. ஆக எபிரேயர் என்பது ஒரு ஒட்டுமொத்த இனத்தை, இஸ்ரேவேல் இனத்தை சுட்டிக்காட்டக்கூடியதாக, அந்த ஒட்டுமொத்த இனத்துக்கும் எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இருக்கிறதை நாம் காணுகின்றோம். அன்றைக்கு அவர்களுக்கு அது பொருந்தும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்விற்கும் இந்த எபிரேயர் வழியாக அந்த எபிரேயர் கடவுளை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளாக இருப்பதினாலே நாமும் கூட அந்த நிருபம் நமக்கும் எழுதப்பட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆக ஒரு தனிப்பட்ட பட்டணம், ஒரு சாரார் என்பதல்லாமல் ஒரு ஒட்டுமொத்த இனம், அந்த முதல் இனமான இந்த மனித இனத்திற்கே தரப்பட்டிருக்கிற அழைப்பு என்னவென்றால், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அமெரிக்க தேசத்தில் அருமையான தம்பதிகளுக்கு 2 பிள்ளைகள், 6 வயதான ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தை 6 வயதான போது ஒரு ஆண் குழந்தை தம்பதிகளுக்கு பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தை பிறந்ததினாலே பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணீர், அனுதினமும் அழுதுன்னு இருக்கிறாங்க. வீட்டில் சிரிப்போ மகிழ்ச்சியோ ஏதும் இல்லை. இந்த 6 வயதான குழந்தைக்கு அது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். தம்பி பிறந்திருக்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கலாம்ல. அப்போ ஒரு நாள் அந்த குழந்தை அப்பா கிட்ட கேட்குது, அப்பா ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க, குழந்தை தம்பி பாப்பா கண்ணு கூட திறக்கலை, என்னதான் ஆச்சு? அப்போ அப்பா சொன்னார், குழந்தைக்கு தம்பி பாப்பாவுக்கு ஒரு மிராக்கல் அப்படின்ற ஒரு மாத்திரை தேவை. நாங்கள் அதை தான் ஏசப்பா கிட்ட ஜபம் பண்ணி இருக்கிறோம், நீ கூட ஜபம் பண்ணு. ஒரு நாள் அப்பா அம்மா சீரியஸாக ரொம்ப அழுகுறாங்க. உடனடியாக தன்னுடைய சேமிப்பில் இருந்த காசை பார்த்தா ஒரு 4-5 நாணயங்கள் மாத்திரமே இருக்குது. அதை எடுத்துக்கின்னு உடனே ஒரு மருந்து கடைக்கு ஓடுறான். மருந்து கடை விற்கின்ற விற்பனையாளர் ஒரு இன்னொருத்தர் கூட பேசி நிற்கிறார், அங்கிள் அங்கிள் உங்ககிட்ட மிராக்கள் மாத்திரை இருக்குதா, கொடுக்குறீங்களா? ரொம்ப நேரமாக தொந்தரவு பண்ணின்னு இருக்கிறா. பெரியவர் அவர் சட்டையே பண்ணிக்கல, ஆனால் கூட இருந்த ஒருத்தர் கேட்குறாரு, மிராக்கள் மாத்திரை இருக்குது, என்னத்துக்கு எதுக்காக வேணும்? அந்த குழந்தை சொல்லிச்சு, அதெல்லாம் தெரியல, என்னுடைய தம்பி பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா அழுதுன்னு இருக்கிறாங்க, ஏதோ தலையில் காயம்னு சொன்னாங்க, அடிபட்டுடுச்சுன்னாங்க, இன்றைக்கி ரொம்பவும் அழுகுறாங்க. அப்போ அவர் சொன்னார், என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா? உடனடியாக அந்த குழந்தை அவரை கூட்டின்னு போச்சு. அங்கே கூட்டின்னு போன அவர் உடனடியாக அந்த குழந்தையை மருத்துவமனை கொண்டு போய் அறுவை சிகிச்சை செய்து காப்பாற்றிட்டார். அவர்தான் யார் என்றால், த ஃபாதர் ஆஃப் நியூரலஜிஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற ஜீன் மார்ட்டின் சார்கோட் என்கின்ற ஒரு மருத்துவர். ஒரு அன்பானவர்களை, இன்றைக்கு நம்பிக்கை என்பது இது எப்படி நிகழும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்முள் எப்பொழுதுமே நம்முடைய அறிவுக்கு விடுக்கின்ற ஒரு சவால். ஆக அறிவு எப்பொழுதுமே ஒரு பெரிய ஒரு புதிரை வைக்கிறது, இது இப்படி தான் நிகழும். ஆனால் நம்பிக்கை அறிவுக்கு விரோதமாக அல்ல, எதிர்ப்பதமாக நின்று செயலாற்றுகின்ற ஒன்று. ஆக அறிவு நம்முடைய சிந்தனைகளை தூண்டி இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு பாதையை நம்ம காண்பிக்கக்கூடியது, அதெல்லாம் கடந்து இப்படியும் கூட நடக்கும் என்பது தான் நம்பிக்கை. ஆக அது நடக்க முடியுமா, எப்படி நடக்கும் அப்படின்ற கேள்விகள் இந்நாள் வரைக்கும் இன்றைக்கு யாராலுமே தர முடியல. அறிவியலாளர்கள் அப்படி தான் கேள்வி கேட்கும்போது அங்கே சங்கரா தருகின்ற பதில் என்னவென்றால், அங்கே சங்கரர் என்கின்ற தத்துவஞானி சொல்கிறாரு, பசுமாடு பச்சை புல்லு தான் சாப்பிடுது, ஆனால் பால் மாத்திரம் வெண்மையாக இருக்குதே, அது எப்படி? உன்னுடைய விஞ்ஞானத்தினால் சொல்லலாமே, எப்படி நடக்குது? முடியலல்ல. ஆக இன்றைக்கு விஞ்ஞானமும் ஆன்மீகமும் வெவ்வேறு பாதைகள் போகின்ற பாதையில் அப்துல் கலாம் அவர்கள் தான் சொன்னாங்க, அங்கே இரண்டும் ஒரே சமமாக போக வேண்டும், ஆன்மீகம் இல்லாமல் விஞ்ஞானம் இருக்க முடியாது,
விஞ்ஞானம் இல்லாமல் ஆன்மீகமும் இருக்க முடியாது என்று ஒரு புதிதான ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கையாளராக ஆன்மீகத்தை ஆன்மீகத்தின் மூலமாக அந்த அறிவியலை பார்க்கக்கூடியவராக ஆன்மீகத்தின் வாயிலாக அறிவியலை வெற்றி கொண்டவராக இருந்திருக்கிறார். அவர் முதன் முதலாக அவர் விண்ணில் ஏவின ராக்கெட் அங்கே பசிபிக் கடலில் விழுது. பத்திரிகையாளர்கள்லாம் சொன்னாங்க தீபாவளி ராக்கெட் அப்படின்னு சொன்னாங்க. தீபாவளி ராக்கெட் பத்திரமாக கடலில் விழுந்தது. விழுந்தது 424 கோடி ரூபாய் அப்படின்லாம் அவரை குற்றி விமர்சிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தோல்வியிலிருந்து மீண்டு வந்து இன்றைக்கு அவர் பெரிய அரும்பெரும் சாதனைகள்லாம் நிகழ்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த துக்ககரமான இக்கட்டான நெருக்கடியான சமயங்களில் அவருடைய சமய நம்பிக்கையிலே அங்கே நிலைத்திருந்து வெற்றி கண்டவராக இருந்திருக்கிறார். ஒரு அன்பானவர்கள், இங்கே வாசிக்கப்பட்ட இந்த எபிரேயர் 11 முதலாவது வசனம் சொல்லுகிற செய்தி, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் மீது நிச்சயமாய் இருக்கிறது. நாம் எதை நம்புகிறோமோ அதன் மீது நமக்கு ஒரு உறுதிப்பாடு வேண்டும். ஆக அந்த காணப்படாத ஒரு காரியம், பார்க்க முடியாத ஒன்று, அதை காண முடியும் என்கின்ற ஒரு ஐயமற்ற ஒரு நிலை நமக்குள் இருக்கப்பட வேண்டும். ஆக எப்படி இருக்க முடியும்? ஆக இது ஒரு அறிவுக்கு நாம் கொடுக்கப்படுகின்ற ஒரு பெரும் சவால். இது எப்படி நடக்கும்? இங்கே டெல்லியில் இருக்கின்ற அந்த தாஜ்மஹாலில் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்றத நம்புறது முடியுமா? ஒருவேளை எப்படி இது நடக்கக்கூடியது? ஆக இந்த சமயம், ஒருவேளை குறிப்பாக கிறிஸ்துவ சமயமானது, இந்த மனித அறிவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை விடுக்கக்கூடியது. கடவுள் அங்கே ஆதாம் ஏவாள் கிட்ட சொல்கிறாங்க, நீ இந்த பழத்தை சாப்பிடுகின்ற நாளிலே உன்னுடைய அறிவு அங்கே திறக்கப்படும். நல்ல விஷயந்தான், அறிவு திறக்கப்படுகிறது, எல்லாமே உண்மைதான். ஆனால் அதே நாளிலே நீ சாவாய். ஆக ரெண்டு முன்னாடி வைக்கிறார். உன்னுடைய அறிவு வளர்ச்சி அடையும் போது மரணம் இருக்கிறது, அதுதான் உண்மை. அறிவு எப்பொழுதெல்லாம் விருத்தி அடைந்து அந்த ஆன்மீகத்தையும் கடவுளையும் கடந்து போகின்ற பொழுது பெரும் காரியத்தை சாதிக்க முடியாது. அறிவு வந்தால் உனக்கு சாவு தான் அப்படின்னு சொல்லுகின்றார். செரின் விஞ்ஞான கூடம், அது சுவிட்சர்லாந்து தேசத்திலே அது உருவாக்கப்பட்டு 127 நாடுகளுடைய விஞ்ஞானிகள் பங்களிப்போடு கூட சோதனை செய்யப்பட்டது. ஏனென்றால் அந்த இரண்டு அணுக்களின் மூலமாக தான் பூமி என்கின்ற ஒரு கோள் உருவானதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் 1932 பிக் பேங் தேரி என்பதை அதை கண்டறிந்து வெளிப்படுத்தின பொழுது, இந்த பிக் பேங் தியரி மிக சிறப்பு பெற்று அதை உருவாக்கினவருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறது. இந்த பிக் பேங் தியரி பெரு வெடிப்பு கொள்கையின் மூலமாக தான் மற்றொரு கோள் ஒன்று உருவாகுகிறது. ஆக செரின் விஞ்ஞான கூடம் இக்ஸ் என்கின்ற தலைவர்களே சேர்ந்து ஆராய்ச்சி செய்து 2011 பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு தோல்வி அடைந்தது. இக்ஸ் அவர்களிடத்தில் கேள்வி கேட்குறாங்க, ஏன் தோல்வி அடைந்தது? அப்போ அவர் சொன்னார், தெர் இஸ் அ ஒன்லி ஒன் பாயிண்ட் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னு கேட்கும்போது, அது கடவுளுடைய துகள்கள், காட்ஸ் பார்ட்டிகல் ஆர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னார். கடவுளுடைய துகள்கள் அதில் இல்லை, கடவுளுடைய துகள்கள் இருந்திருக்குமானால் அது சாத்தியமாக இருக்கின்றோம். ஆகவே அதுக்கு பேர் வச்சாங்க காட்ஸ் பார்ட்டிகள். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு நம்முடைய அறிவை கொண்டு கண்ணுக்கு தெரியாத கொரோனோ அப்படின்ற அந்த சின்ன பாக்டீரியாவை கூட கண்டுபிடிக்க முடியலையே. நம்முடைய அறிவு எந்த அளவிற்கு துணை செய்கிறது? என்னிடத்தில் தொற்று நோய் இருக்கிறதுன்றது என்னாலே உணர முடியலைன்னா நான் என்ன மனிதனாக இருக்க முடியும்? அந்த உணர்வு கூட எனக்கு இல்லையே, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒருவேளை அன்பானவர்களே, இது ஒரு மாபெரும் ஒரு மனித இனத்திற்கு விடப்பட்டிருக்கிற சவால். அந்த சவால் விடுத்தவர் கடவுள். ஒருவேளை இன்றைக்கு நாசா இன்றைக்கு சொல்லலாம், இன்றைக்கு உலக மருத்துவர்கள் சொல்லலாம், ஆராய்ச்சி கூடங்கள், பல்வேறு திறன் படைத்த மனிதர்கள்லாம் இருக்கலாம், ஆனால் இறைவனுடைய நம்பிக்கையில் இன்றைக்கு நீங்களும் நானும் எதையுமே செய்ய முடியாது. ஒன்று, ஒரு துறவி கடவுளை நேசித்தவர், அவர்
காட்டுக்கு போய் தவம் இருந்து இறைவனுடைய ஆசியை பெற வேண்டும் நோக்கோடு போய் அவர் துறவரத்தில் இருக்கிறார். பல நாட்கள் கழித்து பல்வலி வருது. பல்வலி வந்தால் மருத்துவர்களை கண்டிப்பாக தேடி போகணும். அந்த காட்டிலிருந்து எங்கே போகிறது? கடவுள்கிட்ட ஜபம் பண்ணுறார். சாமி, நான் எவ்வளோ நாள் தான் நான் உங்ககிட்ட ஜபம் பண்ணுறேன், இன்றைக்கி பல்வலி வந்துடுச்சு, நீங்கள் சொல்லுங்கள் என்ன வைத்தியம்? தன்னுடைய பக்தன் அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற கடவுள் முன் வரார். இந்த காட்டில் இருக்கிற ஒரு செடியினுடைய இலையை எடுத்து உன்னுடைய பல்லுக்கு கீழவை, வலியெல்லாம் போயிடும். சரி, அந்த செடியினுடைய இலையை எடுத்து பல்லுக்கு கீழே வைக்கிறாரு, வலி போயிடுச்சு, சந்தோஷம். ஒரு வாரம் கழித்து திரும்ப பல் வலி வருது. இவர் கடவுள்கிட்ட போக நேர அந்த இலையை தேடி போனார். இலையை எடுத்துகிட்டு வந்து வலிக்கிற இடத்துல வச்சார். வலி போல வலி ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு. திரும்பவும் ஜபம் பண்ணி கடவுள்கிட்ட சொல்கிறார், என்ன சாமி இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, வலி போகலையே, அதே இலை தானே வச்சேன். கடவுள் சொன்னார், முதல் முறை உனக்கு வலி வந்த போது என்னை தேடி வந்தாய், இரண்டாவது முறை வலி வந்த போது மரத்தை தேடி போகின்றாய். இதுதான் நமக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். ஒருவேளை இன்றைக்கு ஆன்மீகம் இன்றைக்கு அறிவியலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் விடுத்திருக்கின்ற ஒன்று. இந்த சவால் இல்லை, இன்றைக்கு கடவுள் வெற்றி பெறுவாரா அல்லது மனிதன் வெற்றி பெற முடியுமா? மனிதனால் அழிக்கத்தான் முடியும், மனிதனால் அழிக்கத்தான் முடியும். அங்கே தான் புத்தர் அந்த காட்டில் பயணம் செய்து கொண்டிருக்க போது ஒரு அரக்கன் வந்து நிற்கிறான். அங்கே அவன் வந்து எல்லா மரத்தையும் வெட்டி வெட்டிலாம் போடுறான், கொண்டுடுவான். அந்த காட்டு வழி யார் போனாலும் கொல்லக்கூடியவன். புத்தர் ஒரு மரத்தை அவன் வெட்டின பிறகு அவர்கிட்ட சொல்கிறார், இந்த கிளையை உன்னால் ஒட்டி வைக்க முடியுமா, பண்ணு. அது எப்படி முடியும்? முடியாது. ஆக அந்த புத்தர் அரக்கனுக்கு புத்திமதி சொல்கிறார், இன்றைக்கி அப்படிப்பட்டதான் அரக்கர்கள் தான் இருக்கிறாங்க நாட்டில். உயிர் எடுப்பது எளிது தான், ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை மீண்டும் தருவது எந்த ஒரு சயின்ஸால் முடியாத ஒன்று. ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு நம்பிக்கையாளர்கள் குறைந்து போயிருக்கிறார்கள், மருத்துவமனைகள் பெருகியிருக்கின்றன. ஆக இன்றைக்கு குழந்தை பேச்சுக்காக காத்திருக்கின்ற தம்பதிகள் இன்றைக்கு எளிமையாயிடுச்சு. நாம் உபவாசம் இருக்கணும், ஜபம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தேவை கிடையாது. மருத்துவமனை நமக்கு உதவி செய்து இன்றைக்கு செயற்கை முறையில் கருத்தரித்து கொள்ளலாம். ஆக இன்றைக்கு ஒரு பெரிய அறிவியல் இன்றைக்கு மனிதனுக்கு ஆன்மீகத்திற்கு ஒரு சவால் விடுகின்ற நிலையில் இங்கே எபிரேயருக்கு எழுதப்பட்ட இந்த நிருபமானது அங்கே அவர் சொல்கிறாரு, இவர்கள் எல்லோரும் நம்பிக்கையினால்தானே வெற்றி பெற்றார்கள். ஆக 12:1 ஆகவே மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். விசுவாசத்தை துவக்குகின்றவரும் முடிக்கிறவருமான இயேசுவின் மீதே நம்முடைய கண்களை பதிய வைப்போம். ஆகவே அன்பானவர்கள், இந்த மாலை தியானத்தில் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக மாற இறைவன் அழைத்திருக்கிறார். நமக்கு விடுக்கப்பட்ட இந்த மாபெரும் ஒரு சவாலை நாம் நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வெற்றி கொள்ள கடவுள் தாமே நமக்கு அருள் புரிவாராக. ஆமீன். ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்புக்குரிய ஆண்டவரே, இந்த மாலை தியானத்திலும் அன்பின் கரம் இருந்து எங்களை வழிநடத்தினது முற்போக்கு சிந்தனையாளர்கள், இன்றைக்கு தொழில் வல்லுநர்கள், அறிவியலாளர்கள், இந்த உலகத்தையே மாற்ற முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கிற வேளையிலே இந்த உலகமே அசைந்து நிற்கிறது சாமி. இந்த உலகமே ஆச்சரியத்தோடு எதிர்கொள்ளுகின்ற ஒரு பிரச்சனை நாங்கள் காணுகின்றோம். உலகம் தரம் வாய்ந்த மருத்துவமனைகள், மருந்துகள், மருத்துவாளர்கள் இருக்கின்ற இந்த உலகத்திலே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு தொற்று நோயில் வாயிலாக எங்களுக்கு விடப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய சவால், அந்த சவாலிலே நாங்கள் நம்பிக்கையாளர்களாக நாங்கள் வெற்றி பெற காத்திருக்கிறோம். இறைவன் தாமே எங்களுக்கு உதவி செய்து நீரை எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கின்றோம். காணொளி வாயிலாக தியானத்தில் பங்கேற்றும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தாரும் ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணருடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆராதனையினுடைய முடிவாக ஜபனிலிருந்த வண்ணமாக பாமாலை 88வது பாடலை பாடுவோம்.